வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கிங் தெரி தமிழ். சுஸ்மிதா எரிகடிக்கணும் குக் எவராயினும் சமைக்கலாம். இன்னைக்கு காரசுவை பயன்படுத்தி ஒரு ஈஸியான ரெசிபி செய்யலாம் வாங்க. காரசுவையை பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றி உடலை ரொம்ப தூய்மையாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுறது இந்த காரசுவை தான். இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி. வரமிளகாய் கார சட்னி உடன் மாவு தோசை. ரொம்ப சாஃப்டான இட்லி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு இட்லி தோசைக்கு எப்படி மாவு ஊற வைக்கிறதுன்றத சொல்கிறேன். இந்த சில்வர் கிளாஸை அளவாக எடுத்துக்கோங்க. நாலு டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவு உளுந்து, நாலு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியை 4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். உளுந்த 2 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன். மினிமம் 3 hours ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த மாவில் 50-60 இட்லி செய்யலாம். வெந்தயம் சீக்கிரமாக அரைப்படாது, அதனால் ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு வெந்தயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். 3 minutes வெந்தயம் நல்லா அரைப்படட்டும். வெந்தயம் நல்லா அரைப்பட்டுருச்சு, இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒழுங்காக அரைப்படாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உளுந்து அரைக்கும் போதே வெந்தயத்தை பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எப்போதும் மாவு அரைக்கும் போது உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா மூக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. உளுந்து மாவு நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இப்போ அள்ளிக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் மாவு டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு நல்லா ஃபைனாக அரைச்சிக்காதீங்க, கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும் போதே அள்ளிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இதில் மாவில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம்.
உப்பு சேர்த்து மாவு கரைச்சி முடிச்சாச்சு. மாவு புளிச்சு வர்றதுக்கு ஒரு 8 hours ஆகும். உடன் மாவு தோசைனா ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க, உடனே மாவு அரைச்சி சுடுறதுக்கு பேர் தான் உடன் மாவு தோசை. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு, இப்போ தோசை ஊற்றிக்கிறேன். மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சு பாருங்க, தோசை சூப்பராக இருக்கும். ஏன்னா மேலேயும் தோசை நல்லா வெந்துடும். தோசையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடுங்க. தோசை நல்லா வெந்துருச்சு, தோசை மேலேயும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கார சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: காய்ந்த மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, உப்பு, புளி. 8 காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அரைச்சிக்கலாம். மிளகாய் அரைக்கும் போது அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. மிளகாயை அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அரைக்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா அரைப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கல் உப்பு சேர்த்து அரைச்சனால நல்லா ஃபைனாக அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இப்போ தண்ணியாக அள்ளிக்கலாம். அஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 பூண்டு பல்லை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன மீன் அரைக்கிறதுனால நான் தனித்தனியாக அரைக்கிறேன் எல்லாத்தையும். நீங்கள் பெரிய அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லை மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா அரைப்பட்டுருச்சு. மேக்ஸிமம் இந்த சட்னி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், காரம் அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற உப்பை சேர்த்துக்கிறேன். புளிய நல்லா அரைச்சாச்சு, அதையும் அள்ளிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கார சட்னி ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் இருந்தாலும் வீணாக போகாது. பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த கார சட்னியோட ஸ்பெஷல் உடன் மாவு தோசையா இல்லை உடன் மாவு தோசையோட ஸ்பெஷல் இந்த கார சட்னியான்னு எனக்கு தெரியலை. பட் உடன் மாவு தோசைக்கும் இந்த கார சட்னிக்கு தான் காம்பினேஷன் சூப்பர்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அது சுவையின் அடுத்த சுவையோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் உயிலா. திஸ் இஸ் குக்கிங் தியரி தமிழ். உண்ணும் உணவு உயிரின் உணர்வு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.